You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. மாற்றம் தந்து வாழ வைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தந்து நம்மை வாழ வைக்கிறவர் அவர்தான். என்ன அவர் மாற்றத்தை தருவார் என்று பார்த்தால், முதலாவதாக துக்கத்தை மாற்றி சந்தோஷம் தரும் கர்த்தர். நம்முடைய எல்லா விதமான துக்கத்தையும் மாற்றி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட நீ காணப்படுகிறாயா? நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலத்தை நீக்குவேன் என்று சொல்லி எரேமியா 31:13 வாசிக்கின்றோம். அப்படி என்றால், நான் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவள் சஞ்சலத்தை நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான நேரத்திலே நீ துக்கத்தோடு இருக்க காரணம் என்ன? எதை நினைத்து நீ துக்கமாய் இருக்கிறாய்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20 பார்க்கும்போது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காரணம் என்ன என்று கேட்டால், துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை தடுகிற தேவன் அவர் அல்லவா? ஆகவேதான் வசனத்திலே வாசிக்கின்றோம், பரிசுத்த யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது மட்டுமல்லாது பிடிக்கும், ஏசையா திருக்கச புத்தகம் 60:20 பார்க்கும்போது, உங்க துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். இரண்டாவதாக பார்க்கும்போது, வியாதியை நீக்கி நற்சுகத்தை, வியாதியை நீக்கி சுகத்தை தந்து மாற்றுகிற தேவன். சங்கீதம் 41:3 வாசிக்கும்போது, வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். வியாதியை மாற்றி சுகத்தை கொடுக்கிற தேவன், வியாதியாய் இருக்கிறவனை தேவன் தாங்குகிறாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பெற்ற பிள்ளைகள் நம்மை தாங்கவில்லை, நம்முடைய உற்றார் உறவினர் நம்மை தாங்கவில்லை, நாம் நம்பினவர்கள் நம்மை தாங்கவில்லை. ஆனால் அநேக நேரங்களில் வியாதியா இருக்கும்போது, என்னை கவனிக்க யாரும் இல்லை, என்னை தேற்ற யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வியாதியா இருக்கிறவர்களை ஆண்டவர் தாங்குகிறாராம். வியாதியை உங்களிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி யாத்ராகமத்தின் புத்தகம் 23:25 வாசிக்கின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை தருகிற தேவன், இரண்டாவதாக வியாதியை மாற்றி நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கிற தேவன். எனவே வியாதியாய் கெடுக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்று வாசிக்கின்றோம். அடுத்து, வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாத பிடிக்கு, 2 Kings 5:5 நாம் வாசிக்கும் பொழுது, நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி இருந்தான். நாகமானுடைய குஷ்டரோகத்தை மாற்றி நல்ல ஒரு சுகத்தை, குஷ்டரோகம் அவன் சரத்தை விட்டு நீங்கும்படியாய் கர்த்தர் அதிசயங்களை செய்தார். ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அந்த நாகமானுடைய அந்த சரத்திலே அந்த சரீரமானது சிறுப்பிளையின் சரம் போல் மாறினதாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் கூட வேதத்துல அநேக ஆதாரங்கள் இருக்குது. பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 7:10 பார்க்கும்போது, 100 வேலைக்காரனுடைய வியாதியை சுகப்படுத்தினார். எனவே இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் என்றால், வியாதியிலிருந்து மாற்றத்தை தந்து நல்ல சுகத்தை கொடுக்கிறார். முதலாவது பார்த்தோம், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இரண்டாவதாக, வியாதியை மாற்றி நற்சுகத்தை கொடுக்கிறவர். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, வறட்சியை மாற்றி செழிப்பை தருகிறவர். என கருமையான கர்த்தருடைய பிள்ளை, வறட்சி என்று சொன்னால் இங்கே பார்க்கின்றோம், தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் வறட்சியாய் காண்கின்றதான ஒரு சூழ்நிலை, ஒரு செழிப்பு, பசுமை மாறி ஒரு வறட்சி. அந்த வறட்சியை கர்த்தர் மாற்றுகிறாராம். ஏசாயா திருக்கச புத்தகம் 58:16 பார்க்கும்போது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில், நன்றாய் கவனிங்க, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலும் இருப்பாய் என்ற வேத வசனத்தின்படி வறட்சியை மாற்றி செழிப்பை கொடுக்கிறார். உன் ஆத்மாவை தேற்றுகிறார். அவர் வறட்சியை மாற்றி ஒரு செழிப்பை கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம் இருக்கும் என்று சொன்னால் அங்கே செழிப்பு இருக்கும், வறட்சி என்பதே இருக்காது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வறட்சி காணப்படுகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது தோல்வி தோல்வி. அது மட்டுமல்லாதபடிக்கு முன்னேற முடியாதபடிக்கு தடைகள் காணப்படுகிறது. குடும்பத்திலே வறட்சி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வறட்சி காணப்படுகிற ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு உன் வாழ்க்கை ஒரு வறட்சியாய் காணப்படுகிறதா? எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவர். என்ன மாற்றத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் வறட்சியை மாற்றி செழிப்பை கொடுக்கிறார். அவர் கண்மலை தண்ணீரை தடாகமாக்கி கற்பாறை நீரூற்றாக மாற்றுகிறார் என்று சொல்லி 114வது சங்கீதம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நீர் தடாகமாக மாற்றுகிறாராம். கண்மலை நீர் தடாகமாக மாற்றுகிறார். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். ஆண்டவரே என்ன மாற்றம் என்று சொன்னால் என் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும், என் வியாதி நல்ல ஒரு சுகமாய் மாற வேண்டும். மூன்றாவதாக என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா வறட்சியும் மாறி செழிப்பு எனக்கு தேவையாண்டவர் என்று கேட்கும்போது தேவனாகிய கர்த்தர் ஒரு செழிப்பை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். 107வது சங்கீதம் 35-36 வசனத்தை வாசிக்கும் போது அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றி வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். அங்கே பார்க்கும்போது வறண்ட நிலம், வறண்டு போன ஒரு நிலத்தை நீர் தடாகமாக மாற்றுகிறாராம். உன் வாழ்க்கையில் காணப்படுகிறதான வறட்சியை மாற்ற தேவன் திட்டம் கொண்டு இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை ஒரு நீர் தடாகமாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை, எது எடுத்தாலும் எனக்கு தோல்வி, எது எடுத்தாலும் எனக்கு வேதனையாய் காணப்படுகிறது, வறட்சியாய் காணப்படுகிறது என்று சொன்னால் வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றி வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அப்படியே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. அது மட்டும் உலக பிரகாரமான காரியத்திலும் ஒரு செழிப்பு இல்லாதபடிக்கும் வறட்சியாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பாய் என்று சொன்னால் இந்த அருமையான நேரத்திலே கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்தபடியாக சிறையிருப்பை மாற்றி புது வாழ்வை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய சிறையிருப்பை மாற்றி புதிய ஒரு வாழ்வை கொடுக்கிறவர். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கணும் இரட்டிப்பாய் தந்தருளினார் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். நன்றாய் கவனிங்க. சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு இருந்ததான வியாதி, அவன் இருந்த எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரட்டிப்பாய் தந்தருளினார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாயிருந்தான். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறோமா? தேவ பிள்ளையே, அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்ற வேத வசனத்தின்படி உனக்கு பாக்கியமும் நன்மையும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். யோபுவின் சிறையிருப்பை மாற்றின தேவன் உன்னுடைய சிறையிருப்பையும் மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவன், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார் என்று சொல்லி உபாகமும் 30வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை திரும்பவும் சேர்த்து கொள்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உனக்கு இறங்க வேண்டுமா? உன் சிறையிருப்பை மாற்ற வேண்டுமா?
அவருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், வியாதி நல்ல ஒரு சுகமாய் மாற்றுகிற தேவன், வறட்சி செழிப்பாய் மாற்றுகிறவர், சிறையிருப்பை மாற்றி புது வாழ்வை கொடுக்கிற தேவன். உங்களுக்கும் ஒரு புது வாழ்வை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, வாழ்நாள் முழுதும் துக்கம் 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 கண்ணீர் என்று சொல்லி இருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே. வியாதியை நல்ல ஒரு சுகமாய் தந்து ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. எங்கள் வறட்சியை மாற்றி ஒரு செழிப்பை கொடுப்பீராக. எங்கள் சிறையிருப்பை மாற்றி ஒரு புது வாழ்வை கொடுப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.